அக்டோபர் 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆப்ரேஷன் அஜய். இது என்ன அப்படின்னா, இஸ்ரேலில் வந்து போரெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற இந்தியர்களை மீட்கிற திட்டம் தான் வந்து இந்த ஆப்ரேஷன் அஜய் அப்படிங்கிறது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 230 மெம்பர்ஸை வந்து கூட்டிகிட்டு வர போகிறாங்க. டோட்டலாக அங்கே எவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18,000 இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக நிறைய ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டுருக்குது, அதை பற்றின என்னென்ன ஆப்ரேஷன் எந்தெந்த கண்ட்ரீஸோட ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லி நான் ஒரு தனியாக ஷார்ட்ஸ் போடுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அடுத்தது நீலகிரி வரையாடு திட்டம் அப்படிங்கிறது, மவுண்டன் மோனார்க் இதோட நேம் வந்து மவுண்டன் மோனார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம மாநில விலங்கு எதுன்னு கேட்டு ஆப்ஷனில் நீலகிரி வரையாடு இல்லாமல் மவுண்டன் மோனார்க் அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு போட தெரியணும். ஓகேவா? ஓகே. இப்போ இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இது அதிகமாக இருக்குது. அண்ட் அக்டோபர் 7ஆம் தேதி வரையாடு தினமாக கொண்டாடுறோம். எதனால அப்படின்னா, டாக்டர் ஈசிஆர் டேவிதாரோட பிறந்த தினம். இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வரையாடை பற்றி 1975ல் ஃபஸ்ட்டு ஆய்வு மேற்கொண்டவர் தான் வந்து இந்த டேவிதார் அப்படிங்கிறவர். நம்ம இதை பற்றின டீட்டெயில் ஆல்ரெடி ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்துருப்போம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு ரீகால் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த திட்டம் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று அக்டோபர் 12, 2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம். தொடங்கி வச்சது யாருன்னா, நம்ம சிஎம் தான் தொடங்கி வச்சுருக்காரு. அடுத்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது, இதை பற்றி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 2 க்வெஸ்சன் வர மாதிரி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொன்னதை கொண்டு வந்தது யாருன்னா, லார்டு மேயோ அப்படிங்கிறவர் தான் கொண்டு வந்திருப்பார். 1872 வந்து இவர் கொண்டு வந்திருப்பார், வைசிராய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை வந்து 1881 லார்ட் ரிபன் என்ன பண்ணியிருப்பார், 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வந்திருப்பார். ஓகேவா? ஸோ அதுலேருந்து தான் 10 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பாப்புலேஷன் வந்து கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து இதோட வரலாறு. ஓகே. முதல் முறையாக சைக்ளத்தான் போட்டி அப்படிங்கிறது எங்கே நடைபெறுது அப்படின்னா, நம்ம சென்னையில் தான் நடக்க போகுது. அக்டோபர் 15 வந்து நடக்க போகுது. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் முறையாக சைக்ளத்தான் போட்டி இந்தியாவில் எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டால் சென்னைன்னு அடிக்கணும். அடுத்தது Formula 4 கார் ரேஸ் இருக்குல்ல, அது டிசம்பரில் நடக்க போகுது. கேலோ இந்தியா அப்படிங்கிற கேம் இது வந்து January 2024 இதுவுமே சென்னையில் தான் நடக்க போகுது. ஓகேவா? அப்போ சென்னையில் அப்கமிங்கில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்க போகுது. ஓகேவா? அடுத்தது ஆசிய விளையாட்டுப் போட்டி, நமக்கு தெரியும் 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டி எங்கே நடந்துச்சு, சீனாவில் இருக்க ஹாங்ஷோ நகரில் நடந்துச்சு. இதில் இந்தியா எவ்வளோ டோட்டலாக 107 பதக்கங்கள் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது இப்போ எதுக்காக நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎம் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன பிளேயர்ஸ் நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட்டா அவங்களுக்கு ஒரு 9 crores வந்து ஊக்கத்தொகையாக கொடுத்துருப்பாங்க, எல்லா பிளேயர்ஸ்க்கும் சேர்த்து அவங்களோட விளையாட்டுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து மட்டும் 28 பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த 107 இதில் 9 கோல்டு, 11 வெள்ளி, 8 வெண்கலம் வந்து இருக்குது. நம்ம ஸ்டேட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து 5th பிளேஸில் இருக்காங்க, அதாவது இந்த பதக்கம் வின் பண்ண கால்குலேஷன் பேஸ் பண்ணதில். அடுத்தது கங்கா ஜல் ஆப்கே துவார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஸ்கீம் தான். அண்ட் 2016 கொண்டு வரப்பட்ட திட்டம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்த் இந்தியாவிலலாம் இந்த நவராத்திரி இருக்குல்ல, ஸோ தசரா ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க 9 டேஸ் அந்த கொலுவெல்லாம் வச்சு வீட்டில் வந்து இந்த கங்கை புனித நீரை வந்து தெளிப்பாங்க. ஓகே. அதனால அதுக்காக இவங்களுக்கு வந்து இந்த வந்து புனித நீர் அப்படின்னு சொல்லி விற்கிற ஒரு வழக்கம் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தொடங்கப்பட்டது இந்த கங்கா ஜல் ஆப்கே துவார் அப்படிங்கிறது. இது இதோட நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கங்கா நீர் வந்து மக்களுக்கு எளிதாக கிடைக்கணும் அப்படிங்கிறதோட அஞ்சல் துறையில் அதோட வருமானத்தை அதிகரிப்பது. அப்போ அஞ்சல் துறைக்கும் இதுக்கும் என்ன தொடர்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஞ்சல் துறையில் தான் வந்து அஞ்சலகம் மூலமாக இந்த வாட்டர் வந்து டிஸ்பியூட் பண்ணுறது. ஓகேவா? பாட்டிலில் அடைக்கப்பட்டது. ஸோ இப்போ இது எதுக்கு நியூஸில் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாட்டிலில் அடைக்கப்பட்ட கங்கா வாட்டருக்கு 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பரவிச்சு. அண்ட் காங்கிரஸ் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு தெளிவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ட்வீட் பண்ணிட்டாங்க, அதாவது எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கங்கா பூஜை பொருட்கள் வந்து ஜிஎஸ்டியிலேருந்து விலக்கு பெற்றது. ஓகேவா? அப்போ இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங், பூஜை பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ கங்கா நீர் அப்படிங்கிறது பூஜை பொருள் சார்ந்த விஷயம் தான் இல்லையா, ஸோ அதுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. அடுத்தது சரஸ்வதி சம்மான் விருது 2022 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுத்தாளர் சிவசங்கரி அப்படிங்கிறவங்க தான். இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட புக்கு எந்த புக்குக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூரிய வம்சம் நினைவுகள். ஸோ சூரிய வம்சம் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது மறக்கக்கூடிய பேர் கிடையாது. ஸோ ஃபேமஸ் மூவி கூட இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவசங்கரி சூரிய வம்சம் நினைவுகள். ஓகேவா? இது இந்த சரஸ்வதி சம்மான் விருது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா,
எட்டாவது அட்டவணை இருக்கு இல்லையா நம்ம கான்ஸ்டியூஷனில், அதில் என்ன இருக்குது, 22 லாங்குவேஜஸ் வந்து இடம்பெற்றிருக்கும் இந்திய மொழிகள். அந்த மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியிலேருந்து இந்த ஒரு சூப்பரான ஒரு புக்கை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து வருஷா வருஷம் அவார்ட் கொடுப்பாங்க ஓகேவா. அதுதான் வந்து இந்த சரஸ்வதி சம்மான் விருது அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து இந்தியாவில் வழங்கப்படுற மிக உயரிய விருதுகளில் ஒரு விருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இலக்கியத்துக்காக வழங்கப்படுறது. இதை வந்து யார் தொடங்கி வச்சா அப்படின்னா கே பிர்லா ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க தான் வந்து 1991 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர இதை கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்காங்க ஓகே. 2022 இவங்க, அப்போ 2021 யாருன்னு நம்ம பார்க்கணும் இல்லை, யாருன்னா ராம்தர்ஸ் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான். இவரோட மெயின் டூ யாஹன் ஹன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி புக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதில் 2014 சரஸ்வதி சம்மான் விருது வின் பண்ண எம் வீரப்ப மொய்லி, இவர் வந்து ஃபார்மர் எம்பியாக கூட இருந்திருப்பார். அண்ட் இவருமே இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டார், அதனால தான் இது போட்டிருக்காங்க. அண்ட் இதில் இவர் எழுதின புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராமாயண மகான் வேஷனம் அப்படிங்கிற புக்குக்காக சரஸ்வதி சம்மான் விருது 2014 வின் பண்ணியிருப்பார். இது வந்து கன்னட புக்கு ஓகேவா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கான PDF வந்து உங்களுக்கு நான் டெலிகிராமில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே. தேங்க்யூ.